அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஸ் அண்ட் ட்ரேட் ட்ரேட் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் முப்பதாம் தேதி லாஸ்ட் மந்தோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா எஸ்டர்டேன்னு பார்த்தோம் முப்பதாம் தேதி ஜூன் மந்தோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒன்னாம் தேதி மார்க்கெட் ஜூலை காண்ட்ராக்டோட இந்த ஜூலை கான்ட்ராக்டோட இது வந்து கான்ட்ராக்ட் க்ளோசிங் முடிஞ்சமே க்ளோஸ் ஆயிடுச்சு பட் ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு ஒன்னா தேதி ஆஹ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுக்கு ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு லோ பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது இப்போ முப்பதாம் தேதியோட ஹை அண்ட் லோவோட ரேஞ்சை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் முப்பதாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஒன்னு லோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி பத்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லோ போட்டிருக்கு அப்ப எஸ்டர்டே லோ பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுபத்தி ஏழு சோ எஸ்டர்டே லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணல ஃபர்ஸ்ட் திங் அது ஒரு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கணும் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி ஒன்னு இன்னைக்கு பாருங்க ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிருக்கு அப்போ ரெஸ்டன்ஸ் பிரேக் அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல ஆனா எஸ்டர்டேட ஹையை பிரேக் பண்ணி ஹைக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு பத்தாயிரத்தி நானூத்தி முப்பது ஸோ இதோட பேஸ் பார்க்க போகும்போது மார்க்கெட் ஒரு சின்ன பொலிஸ் இருக்கு ஏன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ்தோட ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தேழு முப்பதாம் தேதியோட ஹை பத்தாயிரத்தி நானூத்தி ஒன்னு சோ இதை பிரேக் பண்ணி பத்தாயிரத்தி நானூறு ரேஞ்சுல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இனி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ இந்த ரெண்டு இடம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது சப்போர்ட்னு பார்க்க போனால் இப்போ நிப்டிக்கு இப்போ இந்த க்ளோசிங் வைஸ் பார்க்கும்போது பத்தாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி மூணு அடுத்தது பத்தாயிரத்தி முந்நூத்தி பதினொன்னு ஸோ இதை மார்க்கெட்டை வந்துட்டு நாளைக்கு ரெண்டாம் தேதியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாம் தேதியோட மூமெண்ட்டு வந்துட்டு நாளைக்கு வியாழக்கிழமை என்பதால் வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங்கும் இருக்கு ஸோ நிப்டியோட ரேஞ்ச் வந்துட்டு இதுவாத்தான் இருக்க போகுது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி நாப்பத்தேழு ஹை பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லோனா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாப்பத்தெட்டு புள்ளிகள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரேஞ்சா இருந்திருக்கு நேற்றைய ரேஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பாயிண்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப சுருங்கி இருக்கு இப்போ ஒரு கடந்த மூணு மாதமா பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு டு நானூறு பாயிண்டே தான் நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் ஹை டு லோ இருந்தது அதாவது அபவுட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க சோ இப்போதான் வந்து அந்த ரேஞ்ச் இருக்கு சோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுங்கும் போது கண்டிப்பா மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதியோட க்ளோசிங் இருபத்தி ஒராயிரத்தி எழுபது இன்னைக்கு ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா ஒன்பது பதினைந்துக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது இருபத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது மைனஸ்ல ஓபன் ஆயிருக்கு மைனஸ் மைனஸ்னால் ரொம்ப இல்லை ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளிகள் ஹை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னு லோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்னு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நியர் பை இருபத்தி ரெண்டாயிரத்து கட்ட அப்போது நம்மளுக்கு பாருங்க இந்த கடைசி ஃபோர் டேஸாக இருபத்தி அஞ்சாம் தேதியோட ஹை பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறு எழுநூத்தி மூணு இருபத்தி ஆறாம் தேதி ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஜூம் பண்ணிக்கிற அப்பதான் கொஞ்சம் தெரியும் இருபத்தி அஞ்சாம் தேதி கை பாருங்க இருபத்தி ஒராயிரத்தி எழுநூத்தி மூணு இருபத்தி ஆறாம் தேதி கை பாருங்க இருபத்தி ஒராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பதாம் தேதியோட கை இருபத்தொள்ளாயிரத்தி நானூத்தி நாற்பது முப்பதாம் தேதியோட கை இருபத்தொறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஸோ எஸ்டர்டே கை பாத்தீங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி அதை பிரேக் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ரெஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இதை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு செகண்ட் எப்படி நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பாக்கலாம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி பிரேக் பண்ணுச்சுன்னா இதோட இப்போதைக்கு கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு தாண்டிச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நானூற்றி எழுபத்தி ஒம்பது ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இருபத்தோட இருபத்தி ரெண்டாயிரத்தி எல்லாம் மார்க்கெட் தாண்டிச்சுன்னா ஒரு நல்ல புல்லிஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கடந்த நான்கு நாட்களாகவும் பயங்கரமான சப்போர்ட்ஸ் வந்துட்டு எடுத்து கன்ஸ்ட கான்ஸ்டன்ட்டாக இந்த இடத்துல நிலை பெற்று இருக்கு ஸோ இதோட பிரேக் அவுட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேல்யூம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு நிப்டியோட செக்டரல் வைஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் இன்னைக்கு அறுநூறு புள்ளிகள் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் ஆட்டோ செக்டர் இன்னைக்கு ஃப்ளாட்டில் இருந்துருக்கு ஃபினான்ஸ் செக்டரும் இன்னைக்கு மூணு சதவீதம் நியர்பை ஏறி இருக்கு எஃப்எம்சிஜி செக்டரும் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஐடி செக்டர் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டில் இருந்துருக்கு நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சன்டேஜ் மீடியா செக்டர் இரண்டு சதவீதம் ஏறி இருக்கு மெட்டல் செக்டர் ஃப்ளாட்டில் இருந்துருக்கு பார்மாசூட்டிக்கல் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மைனஸ் ஒன்று ஒரு சதவீதம் வந்து இறங்கியிருக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் மூன்று சதவீதத்துக்கு மேலே ஏறி இருக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சதவீதம் ஏறி இருக்கு ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் நேரம் இறங்கியிருக்கு அதே மாதிரி நிப்டியோட வெயிட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நிப்டியோட வெயிட்டேஜை குறிக்கிறது வந்து ஐம்பது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அதாவது லிஸ்டட் கம்பெனிஸ் இது பார்த்தீங்கன்னா அதுல இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஏ ஏறு இருபத்தி மூணு நிறுவனங்கள் இறங்கு ஒரு நிறுவனம் மாற்றமின்மையும் இருந்திருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நிப்டி ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த முதல் இடத்துல இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி அது இன்னைக்கு எண்பது ரூபாய் ஏரி இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் அதற்கு அடுத்தபடியா ரிலையன்ஸ் ஏறி இருக்கு இரண்டு சதவீதம் பக்கம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏறி இருக்கு ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஐசிசி பேங்க் வந்துட்டு இன்னைக்கு ஏரி இருக்கு கிட்டத்தட்ட நாலு சதவீதம் பஜாஜ் பினான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் பக்கம் ஏரி இருக்கு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி அதாவது ஆயில் செக்டர் அண்டு ஃபினான்ஸ் செக்டர் அண்ட் பேங்கிங் செக்டர் இது நல்லா இருந்த காட்டி ஒரு முகத்தில் இருந்திருக்கு இறங்கும் முகம் அதாவது நிப்டியோட ஏற்றத்தை தடுத்த நிறுவனங்கள் பார்த்தா நெஸ்லே கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு அடுத்தது எல்டி லார்சன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் இறங்கியிருக்கு இன்ஃபோசிஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சென்டேஜ் இறங்கியிருக்கு எம்என்டம் இரண்டு சதவீதத்துக்கு மேலே இறங்கியிருக்கு அடுத்து வங்கிகளோட இதில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நிறுவனங்களோட அடி அடிப்படையில் பேங்கிங் நிப்டி ஒர்க் ஆகுது அதில் பத்து நிறுவனங்கள் ஏறுமுகமும் இரண்டு நிறுவனங்கள் இறங்கு முகத்திலையும் இருந்திருக்கு மாற்றமின்மை ஒன்றும் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏறுமுகத்துல முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஆறு சதவீதம் ஏறி இருக்கு இறங்குமுகத்துக்கு முகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சதவீதத்துக்கு கீழே இறங்கி ஒரு சதவீதத்துக்கு மேலே இறங்கியிருக்கு இப்போ நம்ம ஆப்ஷன் பேஸ்டு வச்சுட்டு நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்கும் நம்ம ப்ரிடிக் பண்ண போறோம் அப்போ நிப்டியோட பத்தாயிரத்தி ஐநூறு கால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அதாவது அதிகமா வர்த்தகம் ஆனதுனால மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவா இருக்க போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரத்துக்கு க்ளோசிங் இருபத்தி ஏழு ரூபாய் இன்னைக்கு ஓப்பன் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு ஆயிட்டு ஹை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா போயிருக்கு லோ பதினாலு ரூபா க்ளோசிங் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நிப்டியோட பத்தாயிரத்தி நானூறு கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் பத்தாயிரத்தி நானூத்தி முப்பது அதாவது பத்தாயிரத்தி நானூறு கால் அதிகமா வர்த்தகமானதுனால நாளை பத்தாயிரத்தி நானூறு தாண்டி க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெசிடன்ஸ் பிரேக் அவுட்டா ஆனதுனால பத்தாயிரத்தி ஐநூறு போறக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு தாண்டா நல்ல மூவ்மெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பேங்கிங் நிப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு இன்னைக்கு க்ளோசிங்கே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு நடந்திருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லோ பார்த்தா எழுபத்தி ஒன்னு க்ளோசிங் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டுக்கு ஆயிருக்கு நம்மளுக்கே தெரியும் நூத்தி இருபத்தொம்பதுல எடுத்துட்டா மைனஸ் பிப்டி பர்சன்டேஜ் டூ பிளஸ் ஹண்ட்ரட் நூத்தி இருபத்தொன்பதுல பாத்தீங்கன்னா நமக்கு அறுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கும் இருக்கும் நூத்தி இருபத்தொம்பதுல டபுள் டூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தம்பத்தெட்டு ரூபா வந்து இருக்கும் பாருங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருநூத்தி ஐம்பத்தெட்டு கிராஸ் பண்ணிடுறது இன்னைக்கு வந்து ரேடியா இருந்திருக்கும்

நல்ல ஒரு வேல்யூம் செல்லிங் பிரஷர் இருந்தால் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகும் பட் நம்பிக்கையின்மை கிரியேட் ஆனதுனால கீழே போறக்குண்டான வாய்ப்புகள் குறைவா இருந்திருக்கு ரெஸ்டன்ஸ் தாண்டி க்ளோஸ் ஆனதுனால வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு ஒரு இறங்க மைனஸ்ல வந்தாலும் கூட இறக்குறக்கூடான வாய்ப்புகள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்போ அதே மாதிரி பேங்க் நிப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா இருபத்தோராயிரம் சோ இருபத்தோராயிரம் புட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இன்னைக்கு க்ளோசிங் இருபத்தி ஒரு ரூபா கிட்டத்தட்ட நைன்ட்டி பெர்ன்டேஜ் வந்துட்டு இன்னைக்கு இறங்கிருக்கு ஸோ மார்க்கெட் கீழே போவோட நம்பிக்கை இழப்பு இங்கே பயங்கரமாக இறங்கியிருக்கு ஸோ அதனால வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு மேலே போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தை கிராஸ் பண்ணுச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு மட்டும் பேங்க் நிப்டி போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது நாளையோட ஸ்ட்ரைக் ஆக்ஷன் இருபதுக்கு அப்டேட் ஆகிடும் அடிப்படையில வந்துட்டு மார்க்கெட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை முதலீடு சிறியதாகவும் லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம ஆப்ஷன்ஸையும் மெயின் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கால் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வாரமாகவே ஆயிரத்தி எட்நூறு கால் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு ரிலையன்ஸோட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது காமற்ற நடந்துருக்கு இன்னைக்கு நியர்பை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறுக்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு நியர்பை ரிஸ்டன்ஸ்ல பிரேக் ஆயிருக்கு அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது தானிச்சுனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு சப்போர்ட் ஆயிரத்தி எழுநூறு பார்த்தோம் நேற்று லோ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு சோ அந்த இடத்துல சப்போர்ட் கீழே போயிட்டு சப்போர்ட்ல இருந்து புல் பேக் ஆயிருக்கு இந்த புல்பேக் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு மட்டும் போறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பஜாஜ் பினான்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வர்த்தகமா இருக்கு மூவாயிரம் கால் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி க்ளோஸ் ஆயிருக்கு சோ மூவாயிரத்த மூவாயிரம் வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் பஜாஜ் பினான்ஸ்க்கு இருக்க போகுது மூவாயிரத்தை பிரேக் பண்ணிச்சுன்னா பஜாஜ் பினான்ஸ் ஒன்னொரு மேல் நோக்கி செல்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு பயிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும் ஐடிசி பாத்தீங்கன்னா இரநூறு கால் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்போ ஐடிசியோட ரெசிஸ்டன்ஸ் இரநூறு நமக்கு தெரியும் ஆனா க்ளோசிங் பாத்தீங்கன்னா அண்டர்லைங் வேலியூ பாருங்க இரநூத்தி மூணு ரூபா எழுபது காசு ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க ஆயிரத்தி நூறு ரூபாவோட கால அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு ஸோ ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு ஹெச்டிஃப்சி க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஆயிரத்தி நூறு மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி நூறு கடப்பு மிகவும் அரிது அதே மாதிரி ஸ்டேட் பேங்கோட இரநூறு கால் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு ஆனா நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கு அப்போ ஸ்டேட் பேங்க் இரநூறு மட்டும் போறக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா இரநூறு பிரேக் பண்ணாதான் ஒன் சைடா ஏறக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி ரிலையன்ஸோட ஆயிரத்தி எழுநூறு கால் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு சோ ஆயிரத்தி நம்ம அதிகமா வர்த்தகமானாலும் அதை கடப்பது கடினம்னு இருக்கோம் ஆனா ஆயிரத்தி எழுநூறுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு சோ இதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்ப ரிலையன்ஸுக்கு சப்போர்ட் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு பிக்ஸ போட்டா இருக்க போகுதுங்கிறத நம்ம பாத்துக்கிறோம் அதே மாதிரி ரிலையன்ஸோட ஆயிரத்தி அறநூறு புட் அதிகமாக இருக்குது அப்போ சப்போர்ட் அங்கே கிரியேட் ஆயிருக்கு ஐசிசி பேங்கோட கால் முன்னூத்தி எண்பது கால் அதிகமாக வருத்தமாகுது ஆகுது இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ முன்னூத்தி எண்பது வந்து ஐசிசி பேங்க் ரெசிஸ்டன்ஸா இருக்கு இருக்க போகுது ஐடிசியோட இரநூத்தி பத்து கால் அதிகமாக இருந்திருக்கு அப்போ இரநூறு தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு இரநூத்தி பத்து மிகப்பெரிய தடுப்ப இருக்க போகுது இரநூத்தி பத்தை கிராஸ் பண்ணிச்சுனா ஐடிசி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அடையிறக்க வாய்ப்பு இருக்கு அதே இரநூத்தி பத்துக்கு மேல் நிலை பெற முடியாம திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா அங்கிருந்து செல்லிங் பிரஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆகிஸ் பேங்க் நானூத்தி இருபது அதிகமாக அதிகமாற்ற நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ ரெசிடன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு இது நாளைக்கு நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு ஒரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நானூத்தி இருபதுக்கு கீழே வரலைன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி பாரதிய ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அறுநூறு கால் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அறுநூறு ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஐநூத்தி அறுபதுக்கு ட்ரே க்ளோசிங் ஆயிருக்கு அப்போ அறுநூறு மட்டும் வரலாம் அறுநூறு தா தாண்டது மிகவும் கடினம் இன்னைக்கு நிப்டி இல்ல சதவீதத்தின் அடிப்படையில் அதிகமாக இருந்தது ஆக்சிஸ் பேங்க் ஆறு 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 சதவீதம் ஏறி இருக்கு யூபிஎல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் மீறி இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் மீறி இருக்குது ஹெச்டிஎஃப்சி நாலு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் மீறி இருக்குது ஐடிசி பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் மீறி இருக்கு இன்றைக்கி இரங்க முத்திலிருந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி இரண்டு சதவீதம் இருக்குது நெஸ்ட்லே ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு எல்டி ரெண்டு சதவீதம் பக்கம் இறங்கியிருக்கு ஸ்ரீசிமிட் ஒரு ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு சிப்லா ஒரு ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு மதிப்புகளின் அடிப்படையில் அதிகமாக வர்த்தகமானது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு நாலு சதவீதம் இருக்கு இருக்குது ரிலையன்ஸ் அதுக்கு அடுத்த மதிப்புகளின் அடிப்படையில் அதிகமாக வர்த்தகமானது ரிலையன்ஸ் அவங்களே ரெண்டு சதவீதம் மாரி இருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் அதுக்கு அடுத்தபடியான மதிப்புகளின் அடிப்படையில் ஆறு சதவீத இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு இந்தியா புல்ஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் ஏறி இருக்கு அதே மாதிரி வால்யூம் பிளே வேல்யூம் அதாவது பங்களின் அடிப்படையில் வர்த்தகமானது அதிகமானது பார்த்தீங்கன்னா ஐடியா நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளாவே ஐடியாவே தான் அதிகமாக வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு

இருபத்தி அஞ்சாம் தேதியிலோ ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு இருபத்தி நாலாம் தேதியிலோ ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று ஸோ அந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ப அதை பத்துல இருந்து இருக்கும் போது அதை பிரேக் பண்ணிச்சுனா செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கணும் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் வராமல் மீண்டும் அதற்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனதுனால ரிலையன்ஸ் வந்து ஒரு சிறிய ஒரு புல் பேக் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நேற்றை ஹை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொன்பது இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு போயிட்டு ஆயிரத்தி எழுபத்தி முப்பத்தாறுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு நாளைக்கு தாண்டிச்சுன்னா இமீடியா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை அதை தாண்டிச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மட்டும் போறக்கண வாய்ப்புகள் இருக்கு ரிலையன்ஸ்க்கு ஆனா மேஜர் சப்போர்ட் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே ரிலையன்ஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பஜாஜ் பினான்ஸ் பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொன்னு நேற்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் வந்துட்டு லோயஸ்ட் க்ளோஸ் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் வேல்யூம் ரொம்ப கம்மியா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்போ நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நேற்று லோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஆறு ஹை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ நேற்றைய ஹையை தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதோட இமிடியட்டா வந்துட்டு மூவாயிரம் டு மூவாயிரத்தி நூறு மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு பஜாஜ் பினான்ஸ்க்கு இருக்கு ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு ஓப்பன் ஆகி லோ நூ அதை ஓப்பன் லோ கொடுத்துட்டு இரநூத்தி மூணு ரூபா எண்பத்தஞ்சு பைசா ஹை அதாவது ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைய ஹை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுக்கு முந்தினத்து கை இருநூத்தி மூன்று ரூபா அதற்கு முந்திய ஹை இரநூத்தி ஒன்பது சோ நேற்றைய கை இது கடந்து க்ளோஸ் ஆனதுனால இரநூத்தி ஒன்பது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இருநூத்தி ஒன்பதுன்னு தாண்டுச்சுன்னா ஒரு ரேலி இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் ஐடிசிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பார்த்துருக்கோம் நேற்று ஆயிரத்தி எழுபத்தெட்டு ஹை போயிட்டு ஆயிரத்தி அறுபத்தாறு க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு ஓப்பன் ஆகி ஆயிரத்தி அறுபத்தொன்னு லோ வந்துட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றாறு ஹை போட்டுட்டு ஆயிரத்தி எழுபத்தொம்பது க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆயிரத்தி நூறு ராய் கடப்பது மிகவும் கடினம்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி எழுபத்தொம்போதில் இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்டேட் பேங்க் பாத்தீங்கன்னா நேற்றை க்ளோசிங் நூத்தி எழுபத்தொம்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தொன்பது நாற்பத்தஞ்சுக்கு ஓப்பன் ஆகி நூத்தி எழுபத்தெட்டு புள்ளி அறுபது க்ளோசிங் லோ லோ வந்துட்டு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஹை போயிட்டு நூத்தி எண்பத்தி நாலு அறுபது க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ஹை நூத்தி எண்பத்தி மூணு ஸோ அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு அஹ் இருபத்தி ஆறாம் தேதியோட கை நூத்தி எண்பத்தி எட்டு அதை தாண்டினா நூத்தி தொண்ணூத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி ஹை சோ நூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அதை தாண்டிச்சுன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு மட்டும் வாய்ப்புகள் இருக்கலாம் ஸ்டேட் பேங்க் பாரதிய ஏர்டெல் நிறுவனம் பாத்தீங்கன்னா அறுநூறு கால அதிகமா ட்ரெயின் ஆகிட்டு இருந்தது நேற்று ஐநூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு பாருங்க ஐநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு ஓபன் ஹை கொடுத்துட்டு உங்களுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு சோ பாரதிய ஏர்டெல் அறநூறு க கடக்கிறவரை அதாவது அறுநூறு போகணும்னாலே ஐநூத்தி எண்பத்தி மூணு தாண்டிச்சுனாலே ஒரு புல் பேக் இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் பாரதி ஏர்டெலுக்கு அதர்வைஸ் வந்துட்டு

ஒரு சற்று வந்துட்டு நிப்டியும் பேங்க் நிப்டியும் வாய்ப்பு இருக்கலாம் அதர்வைஸ் பத்தாயிரத்தி கீழே நிப்டி வந்துட்டாலும் சரி இருபத்தி ஓராயிரத்த பேங்க் நிப்டி பிரேக் பண்ணிட்டாலும் இனி பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல வந்து க்ளோஸ் ஆனதுனால இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பூம் பீரியட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த நேரம் வந்துட்டு பையிங் மட்டும் கிரியேட் ஆகலைன்னா மீண்டும் வந்துட்டு சந்தை கீழே போறக்கு வாய்ப்பு இருக்கலாம் சோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் பேங்க் நிப்டி தாண்டிடுச்சுன்னா நல்ல ஒரு புல் பேக் ரேலி வந்துட்டு மேல் நோக்கி செல்றக்கு வாய்ப்புகள் இருக்கு நிப்டியும் பத்தாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம் பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி பண்ணலாம் நாளைக்கு அண்டு ஒன்பது இருபதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கா என்எஸ்சி வெப்சைட்ல லைவ் மார்க்கெட்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணி பழகிக்கோங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி மேற்கொள்றதுக்கு அதாவது சந்தையோட ரேஞ்ச் எப்படி அடாப்ட் பண்ணி சந்தையில எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பயிற்சி எடுக்கும் களமாக நீங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்